டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியை பார்க்க போறது பாவக்காய் புளிக்குழம்பு. பாவக்காய்னாலே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ற பிள்ளைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் புளிக்குழம்பு ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த புளிக்குழம்பு செய்யறதுக்கு மொதல் ஒரு மசாலா வதக்க போறோம். அதுக்காக அடுப்பை பத்த வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு இது லேசா வதக்கிக்கிடலாம். எப்பவுமே புளிக்குழம்பு செய்யும் போல நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் பூண்டு லேசா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையுமே லேசா வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப குழம்பு செய்யறதுக்காக அடுப்பை பத்த வச்சு ஒரு வானல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு அதை நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுவுமே நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 15 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்ப இது கூட கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பாவக்காய் குழம்பு செய்யறதுக்காக மூணு பாவக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு விதை பிடிக்காது, அதனால நான் விதையை எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட விதையோட கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிட்டு இந்த மஞ்சப்பொடியோட சேர்த்து இந்த பாவக்காவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டோம்னா இதில் இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் போய் இந்த பாவக்காய் நல்லா ருசியா இருக்கும். பாருங்க, இந்த பாவக்காவை நல்லா வதக்கியாச்சு. இது கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த புளி கரைசலை இது கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் தூள் வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுல போட்ட புளி மிளகா தூளோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிடலாம். அப்படியே நம்ம வதக்கி எடுத்துட்டு வந்த மசாலாவையும் இது கூட ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, குழம்பு ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சு இதுல போட்ட புளி மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் திக்கா தெரியறதுனால இதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்காக ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லயே ஊத்தி அலசி இது கூட ஒன்னா ஊத்திட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். வெல்லம் அதிகமா சேர்க்காதீங்க, கொஞ்சமா சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதும் இந்த கடாயை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கி விடலாம். பாருங்க, குழம்பு 2 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. இப்ப கடைசியா இதுல நறுக்கின கொத்தமல்லி இலைய போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு தயாராயிருச்சு. இந்த பாவக்காய் புளிக்குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.